பார்த்தா இப்படி சந்தோஷமா எங்க வர்ற? சினிமா வண்டி வருது. அதுக்கு ஏன் புள்ள இப்படி ஓடுற? நோட்டீஸ் வாங்குறதுக்கு. என்ன படம் நடக்குது புள்ள டென்ட்ல? எம்ஜிஆர் படம். எம்ஜிஆர் படம்னு தெரியாதா? அதான் அவர் படமே போட்டிருக்க. படத்து பேரை சொல்லி சொல்றேன். இல்ல அத்தா, எம்ஜிஆர் படம்னு அந்த நோட்டீஸ்ல என்ன பேர் போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லுடி. படிக்க தெரிஞ்சாதான் அப்பவே சொல்லிருப்பேன்ல அத்தா. படிக்க தெரியாமலே இந்த சிலுப்பு சிலுப்புறா? என்ன படிக்க தெரிஞ்சா? அடியே பாண்டிமீனா. ஆத்தா வந்துட்டா? ஆத்தா அங்க என்னடி பண்ற? மாமனுக்கு சோறு எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஏண்டி முதுகாடி தேய்ச்சி விட்ட? ஏன் அத்தா, நான் தேய்ச்சி விட்டதுக்கு என்னவா? என்னவா? தேங்காய் நார போட்டு பறக்கு பறக்குன்னு தேய்ச்சி முதுகு தோலை எல்லாம் உடிச்சு விட்ட. அத்தோ எரியுதா அத்தா? குழுகுழுன்னு இருக்குது. சிரிக்கிறா பாரு, சிரிக்கி. அம்புட்டு தண்ணிய வாரி கொட்டியும் இன்னும் திகு திகுன்னு எரியுதுங்கிறேன். தம்பிக்கு ஏண்டி இன்னைக்கு இம்புட்டு சீக்கிரம் சோறு கட்டுற? இல்ல அத்தா, பாவம் மாம கோழி கூப்பிட வயக்காட்டுக்கு போயிடுச்சுல, அதா நேரத்துக்கு எடுத்துட்டு போறேன். அது மட்டும் இல்ல, அதுக்கு நெத்திலி குழம்புனா ரொம்ப பிடிக்கும். இல்ல மாமனுக்கு மட்டும்தான் பிடிக்குமாக்கும். உங்க அப்புவுக்கு கூட தான் நெத்திலின்னா உசுறு. அங்கன சீனா தானா கடையில தான் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நீ வர வழியில அவங்கள சாப்பிட வர சொன்னே நீ சொல்லிட்டு வந்துரு. அடியே உன்ன தாண்டி வெயில நெருப்பா கொதிக்குது, வெறுங்காலோட போகாத, அந்த செருப்ப மாட்டிட்டு போ. சரியாத்தா? முந்தி ஓ சீனாத்தானா, இந்த ஊர்ல என்ன தவிர பில்டர் சீட் குடிக்கவையா இருக்கா? அட சொல்லியா? சொல்லிருவேன். அவ இடத்துல கோச்சுக்க கூடாது. எவ்வ இடத்துல கோச்சுக்க கூடாது? நம்ம சிங்கப்பூர் செல்லியா சேரும் மகன் ஜெயபால் எப்பவாச்சும் எப்பவாச்சும் வந்தான்னா உங்களுக்குன்னு வாங்கி வச்சிருக்க சிகரெட்ல ரெண்டு ஒண்ணு எடுத்து குடிப்பான். யோ நீ ஒரு வில்லங்கம் புடிச்சாலியா? உங்களை தவிர இந்த ஊர்ல யாருங்க பில்டர் சேர்த்து குடிப்பான்னு சொல்றத விட்டுட்டு சும்மா குசுமா பேசுறிய, அது ஏயா? இதையும் சொல்லிடுவேன், அவரத்துல கோச்சுக்க கூடாது. மூக்க சுட்டுருவேன். பில்டர் சேர்த்து என்னங்க பெருசு? மயில காலைய வில்லு வண்டியில புட்டிக்கிட்டு அப்படி ஜல் ஜல்லுன்னு வப்பாட்டி வீட்டுக்கு போறவன். உங்களை தவிர இந்த ஊர்ல வேற யாருங்க இருக்கா? இப்ப நானும் சொல்லி போடுவேன், சொன்னா நீ கோச்சுக்க கூடாது. ஆனா சொல்லியா? பல்லு விளக்குறதுக்கு பல்லு முக்கியம். சொல்லுங்க. கண்டவராயம் பட்டியல கட்டி கொடுத்துருக்கியா உன் பொண்ணு அழகு மீனா? ஏயா பதற? அதை விட சிகப்பா அழகா சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாயா அந்தியூர் சரோஜா? அதான் விளக்கு வச்சது கரண்ட் மாதிரி இழுக்கிறா. நீங்களும் வண்டியை போட்டிட்டு போயிடுறீங்க. அது என்னைய சொன்ன? கரண்ட் மாதிரி. அவ கரண்டே தான் ஐயா. அப்ப இன்னைக்கு வீட்டுல நெத்திலி குழம்பு. ஆத்தா உங்களை சாப்பிட வர சொல்லுச்சு. நான் முன்னாடி வீட்டுக்கு போறேன். நெத்திலி குழம்பா லேசா ஊத்திட்டு போனீங்கன்னா மீன் சுண்டி சுண்டி இழுக்கும்ல? டேய் சுண்ணாம்பு செட்டி தலையா கம்முனிடுறா. அதுவும் சரிதான். தோ சீனா தானா நேத்தை குடிச்சிட்டு மிச்சம் வச்சன சரக்கு, அதையும் சோடா பாட்டில் எடு. பொழுது விடிய போது உன் வீட்டுக்கார என்ன வரல? வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கட்டும்னு தான் அப்ப இந்த மாப்பிள்ளைய கட்டி வச்சாரு. அது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு பாத்தியா? அது என்னவோ உனக்கு எனக்கு பாரபட்சம் இல்லாம தான் ஆளுக்கு 25 ஏக்கர் பூமி எழுதி வச்சிட்டு போச்சு. ஆனா நீ உன் புருஷன் கேட்டாருன்னு அவருக்கே எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்ட. அக்கா உன் சொத்தை எல்லாம் இப்ப வித்து வித்து ஆடிக்கிட்டு இருக்காரு. இன்னும் இருக்கிற 5-6 ஏக்கர் பூமி தான். அது என்னைக்கோ தம்பி என்ன பத்தி எது வேணும்னாலும் பேசு, என் புருஷனை பத்தி பேசாதுன்னு சொல்ல போற. அதானே உன் வாழ்க்கை வெயில ஏத்தி வச்ச விளக்கு மாதிரி மங்கி போச்சு. அதை நினைக்கும் போதுதான் நெஞ்சுக்குள்ள முள்ளு தைச்ச மாதிரி ஒரு வேதனைக்கா. வள்ளிக்கண்ணு, வள்ளிக்கண்ணு உன்ன தாண்டி அடே வாங்க தாச்சி. ஊர்ல யாருக்கு என்னாச்சு? என்ன செய்தி? எல்லாம் ஓவட்டு செய்திதான். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு செல்லமா வளர்த்திருக்கே, அவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? என்னடி பண்ணிட்டு வந்து நிக்கிற? ஒண்ணுமே இல்லாதா. இவ வீட்டு செவத்துல இம்புட்டு ஓடு சாடி தட்டி புட்ட, அதுக்கு இந்த குதி குதிக்கிறாங்க. அதான் இம்புட்டோண்டுன்னு சொல்றா இல்ல, அதுக்கே அந்த கோவம் கோய்க்கிறிய? இம்புட்டோண்டா
மூணு கடகப்பட்ட நிறைய எருமச்சாணி எடுத்துட்டு வந்து ஏன்பட்டு செபத்துல சப்பு 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 சப்புன்னு அடைச்சிருக்கா இவ. வேணா இவன் பாரு, இனிமே அப்படி செய்ய மாட்டா தச்சி, நான் கண்டிச்சு வைக்கிறேன். இப்ப அப்படிதான் சொல்லுவேன், நான் போனதுக்கு அப்புறம் அவட தூக்கி வடையில உட்கார வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சுவேன். இவ சாதாரணமானவளா, சீம சித்திராங்கி நாட்டு முள்ளு வாங்கியாச்சே, அப்படி போங்கடி நான் வாரேன். ஏண்டி கூறு கட்ட கழுத, நம் மூட்டை செவ்வறுதான் கோட்டை மதுரை மாதிரி இருக்குல்ல, அதை விட்டுவிட்டு ஊரா விட்டு செவத்துலயா போய் சாணி தட்டுவாங்க? ஷோ போகாதா, நம்ம வீட்டு செவத்துக்கு வெள்ளை அடிச்சு ஒரு வாரம் தானாச்சு, அதுல எப்படி சாணி தட்டுறதா? அப்படியே இருங்கடா, ஒரு ரவுண்ட் சீட் ஆடிட்டு வந்துடுறேன். அண்ணன் வந்துட்டாரு, யோகன் தான். என்ன மாப்பிள, என்ன கச்சேரி களகட்டுது? இல்ல நீங்க வந்த நேரம் தான். சரி, எனக்கு ஒரு ரவுண்ட் போடுறது, ஏற்கனவே போட்டு வச்சிருக்கு. ஸ்பிரிங் தலையா, அப்படி போய் உட்கார்ற, மிதிச்சிருவேன். என்ன மாப்பிள, எவ்வளவு? ஒரு ரவுண்ட் அடிங்க, கொடுங்க, சீக்கிரமா சீட் ஆடுங்கடா. அட என்ன தம்பி, வர வர மரியாதை குறையுது, சேர்ந்து தண்ணி அடிக்கிறல்லடா, என்னடா மரியாதைடா? சில்லறையும் தீந்து போச்சு, சிகரெட்டும் தீந்து போச்சு. மாப்பிள, எனக்கு எதுக்கு சீட் போட்ட? என்ன மச்சான் அப்படி கேக்குறீங்க? என்ன கருப்பங்கிட்ட சில்லற தீந்துருச்சு போல் இருக்கு. என்ன சுப்பையா, நான் அஞ்சு அடி பஞ்சா மச்சான், பத்தடி பாய்வ, இருபது அடி பாய்வ மாப்பிள. என்ன சுப்பையா, கிண்டல, உங்ககிட்ட ரெண்டு மாடு இருக்கு, ஒரு வண்டி இருக்கு, வச்சு ஆட தைரியம் இருக்கா? என் மச்சாங்கிட்ட ரெண்டு மாடு இருக்கு, ஒரு வண்டி இருக்கு, வச்சு ஆடுவாங்கறேன். இல்ல மச்சா, நான் இப்ப கூட வண்டி மாட்டோட வந்திருக்க மாப்பிள, வச்சு ஆடிடுவேன். இருந்தாலும் இன்னைக்குதான் நீ சீட்டு விளையாட்டுல கொஞ்சம் காசு சம்பாரிச்சிருக்க, வயலுக்கு வரி பாக்கி வேற இருக்குன்னு சொல்றேன், உன் கூட ஆடணுமான்னு தான். சீட் ஆட்டோன்னு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சா எப்படி? அப்ப ஆடிடலாங்கிறியா? பின்ன வரி பாக்கி இருக்கிற நீ ஏன் ஆடும் போது நான் வண்டி மாட்ட வச்சு ஆடக்கூடாதா? அட ஆடுங்கடா. என்ன தம்பி, பொழுதோட போன உன் மச்சான் இன்னும் காணும்? ஆமா, நடுராத்திரி ஆச்சு, இன்னும் வரலையே. சலங்க சத்தம் கேக்குது, மச்சான் வந்தாச்சு. பொங்கடா பிசு பாத்துங்களா, இந்த ஊரே ஏத்து வந்தாலும் மட்டும் நடக்காது. நான் கில்லேடிக்கு கில்லேடி, யார ஏமாத்த பாக்குறானுங்க? வண்டி மாட்டையும் வச்சு ஆடுறதா தான் பேச்சு, ஆனா சலங்கையும் கேட்டா நான் விட்டுருவேனா? என்ன மச்சான் பண்ணீங்க? மாப்பிள, நானும் நம்ம பங்காளி வைரவத்தேவன் சீட்டு விளையாண்டோம், வண்டியை மாட்டையும் வச்சு ஆடினேன், தோத்துட்டேன். ஆனா சலங்கையும் அவுக்க பார்த்தானுங்க, நான் யாரு? கில்லேடிக்கு பிறந்த கில்லேடி ஆச்சே. அக்கா தேரவே தேராது, நீங்க உருப்படவே மாட்டீங்க. பாப்புல, இந்த சலங்கைய வச்சு ஆடி நாளைக்கு போன வண்டியை மாட்டி திருப்பிடுற. இந்தாடி என்ன கையில கடத்துல பழிச்சு பழிச்சுட்டு மின்னுது, ஒரு ரவுண்டுக்கு தாங்கும் போல் இருக்குது, ராத்திரிக்கு தூங்கும் போது கபக்குன்னு அவுத்துறேன். உனக்கு வேணும்னா வாத்தா வள்ளிக்கனே போய் கேளு, அவளே சொல்லுவா நீ படித்துறையில கடந்த வேணும். வாடா போகலாம், வாங்கடி. பாண்டிமீனா, மீனா, என் வயித்துல பால வாத்தா, ஏண்டி கூறு கட்டவளே, உன்னை எங்கிட்டலாம் தேடுறது, இங்க வந்து இப்படி முனை கிடக்குறிய? நான் பிறந்த இடம் இதானு, என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் இங்க வந்துதானே ஆகணும். எந்த நாயம் என்னமோ பேசினா நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஆத்தா, நான் அனாதன்னு ஒரு நாள் கூட நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் அப்படி நினைச்சா தானே புள்ள சொல்றதுக்கு, உன்னை ஏ ரத்தத்துல புத்த பூவால்ல நினைச்சிருக்கேன். ஆத்தா, இந்த ஆத்தா உசுரோட இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்ல புள்ள. ஆத்தா, போட்டு தள்ளுங்க. இந்த மருது பத்தி பேசலாம் நினைக்கிறேன். உன் பங்காளி மருது பத்தி பிராது சொல்றதுன்னா எப்பவும் பகல்லயே ஊத்தி விடுறிய, அது ஏன் மாப்பிள? மச்சான், பிராது சொல்றதுக்காக உங்களை நான் இங்க கூப்பிடல, நான் பாண்டி மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த மருது பய கொட்ட அடங்கும்னு நினைக்கிறேன், அதனாலதான் உங்களை இங்க கூப்பிட்டேன். அப்புறம் பாண்டி மீனா மேல எனக்கு கண்ணு பாருங்க.
அது அனாத கழுத வண்டிக்காரனு கூட கட்டி வச்சிடலாம். ஆனா நீ அநியாயத்துக்கு ஊருக்குள்ள பேரை கெடுத்து வச்சிருக்கிறிய. ரிப்பேர் செலவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும், பரவாயில்லையா? எனக்கு பாண்டி மீனாவை கட்டி வச்சீங்கன்னா 5000 ரூபாய் பணம் தரேன். இந்தாங்க இப்பவே 1000 ரூபாய் அட்வான்ஸ். அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கல்ல, கவலை விடு. இனி பாண்டி மீனா உன் பாக்கெட்ல. நான் வாக்கு தவற மாட்டேன். நாளைக்கு புதன்கிழமை நல்ல நாள், பொண்ணு கேட்டு வா, தாம்பூரத்தை மாத்திக்குவோம். பாண்டி மீனா உனக்கு தான். மாமோய் மாமோய், ஏய் நாங்க போறது முதலாட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, கூட்டிட்டு போறேன். போறது ரெண்டாட்டம் இல்ல, எப்படி போல கூட்டிட்டு போறது? மாமோய் போன தடவை நாடோடி மன்ன நடந்தப்ப கூட பாக்கல மாமா. அரே பாவம் பாண்டி மீன ஆசைப்படுது, நம்மளோட கூடி போமே. என்னது நம்மளோடயா? உன்னோட அறிவு இருக்கா? சம்மஞ்ச பிள்ளை ரெண்டாவது இடத்துக்கு நம்ம மாதிரி இளந்தாரி பசங்க கூட்டிட்டு போறேன். ஊருக்குள்ள தப்ப பேச மாட்டாங்க. ஏன் மொண்டை கூட தான் சம்மஞ்சவா? நான் சினிமா கூட்டிட்டு போலையா? எவன் கேக்குறான்? போல மாமா, ஆத்தாவே சினிமாக்கு கூட்டிட்டு போக சொல்லிச்சு, மத்தவங்க பேசுறா நமக்கு என்ன மாமா? ஆத்தா சொல்லிச்சு ஆத்தா சொல்லிச்சுன்னு அப்பத்திருந்தே கேர் திரிச்சுக்கிட்டு இருக்க, அதத்தான் என்னால நம்ப முடியல. உன் தலைமையில சத்தியமா ஆத்தா சொல்லிச்சுங்கிறல்ல? இத பாரு, உன் சத்தியத்துல நான் நம்ப மாட்டேன். இப்ப கோணக்களத்து சேது வந்துருவான், அப்ப தெரிஞ்சிடும். அண்ணே 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 அண்ணே, டே கோணக்களத்தா, நான் இங்க இருக்கிறேன். அக்கா கிட்ட கேட்டு வந்துட்டேன், ஆம்பளைங்க கூட போக கூடாதுதான் சொல்லிச்சான். அவசரத்துல பக்கத்து தலைக்கு சேர்த்து கட்டிட்ட. டேய் குடலிங்கம் அத எடுறா. என்கிட்ட இல்ல, ஊமைட்ட இருக்கு. டேய் அத எடுறா. தீப்பெட்டிங்கடா ஊமைன வாங்கிட்டு சொன்னேன். எங்கடா தீப்பெட்டி? டிக்கெட் எடுக்கிற அவசரத்துல தீப்பெட்டி மறந்துட்டேனே. தீப்பெட்டிக்கு என்னடா பண்றது? இந்தாங்க ரொம்ப நன்றிண்ணே. கழுத, நீ எப்படி உள்ள வந்த? கேட்டு கதவு வழியாதா? அது உங்களுக்கு தெரியாமலா இருக்கு? ஆமா, இந்த பொம்பளை கேட்டு பொண்ணுசாமி கிட்ட நீ வந்த டிக்கெட் குடுக்கறான்னு சொன்ன, எப்படி விட்டா? அவன் கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னா. ஆம்பளை டிக்கெட் குடுக்கறாளே கண்ணாடி தாத்தா, அவங்க கிட்ட மூச்சு திருப்பிக்கிட்டு கைய நெட்டினேன், டிக்கெட் குடுத்துட்டாக. உங்க சட்டைய போட்டுக்கிட்டே ஏமாத்திட்ட பாத்தீங்களா? வீட்டுக்கு வா, அக்கா கிட்ட வச்சுக்கிறேன். சொல்லிடுவீங்களோ? நீங்க வெள்ளப்பிடி பிடிச்சதா அத்தா கிட்ட சொல்லிடுவேன். ஆமா, சொல்லிடுவியா? சொல்லிடுவேன். நீ சொல்லிடுவியா? சொல்லிடுவேன். என்ன ஏ என்ன அண்ணே, நீ சொல்லிடுவியா? ஏய் நீ சொல்லு. நீங்க இப்படி சத்தம் போட்டுக்கிறதா நாங்க எப்படி படம் பாக்குறது? ஆமா, ரெண்டு பேரும் காலங்கத்தால சீலைய மாத்திருக்கீங்க, வெளியில திருவிழா எங்க போறீங்களா? தெரியலப்பா, இவங்க அப்பதான் மாத்திக்க சொன்னாங்க, நாங்க மாத்திக்கிட்டோம். எங்களுக்கு அப்படித்தான் தெரியும். ஏத்தா குன்னக்குடி கோயிலுக்கு தைப்பூசத்துக்கு கூட்டிட்டு போவாங்களோ என்னவோ? குடுத்தனா கண்ணத்துல சித்திர மாசம் நடக்குது. தைப்பூசமா தைப்பூசம்? நான் ஒரு மக்கு, நாளும் தெரியாது நட்சத்திரமும் தெரியாது. வாங்க மாப்ள, சொன்னபடி கரெக்டா வந்துட்டீங்களா? வாங்க மாப்ள, வாங்க வாங்க. பட்டு போட வேண்டிய பொம்பளைகளும் வாங்க, தட்டி வச்சிருக்கிற பொம்பளைகளும் வாங்க. எதுக்கு பையன்லாம் வர்றான்? வாங்க வாங்க மாப்ள, வாங்க வாங்க மாப்ள, வாங்க மாப்ள. டேய் கொடையடா, இவன் வேற இருக்கானாக்க. வா வள்ளிக்கண்ணு, மீனா வாமா. என்ன அங்கிட்ட இங்க பார்த்து வர்ற? அப்படியே உட்காருங்க. அம்சமா இருக்கு. ஓ திருத்தியா? ஏன் மாப்ள, இன்னைக்கு வயலுக்கு போகணும்னு சொன்னீங்க, போலியா? அதெல்லாம் இருக்கட்டும், இங்க என்ன நடக்குது? இவங்க எதுக்கா இங்க வந்திருக்காங்க? பொய்க்கால் குதிரை ஆட வந்திருக்காங்க. பாண்டி மீனாவே பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க, புரியல? நையாண்டி பேசுறா வச்சுக்காதீங்க, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. எந்த தைரியத்திலும் பொண்ணு கேட்டு வந்திருக்கான்? இல்ல பங்காளி, அதை நான் சொல்றேன்டா. எப்படி நீ பாண்டி மீனாவுக்கு முறை மாப்பிளையோ, அதே மாதிரி நானும் தாண்டா முறை மாப்பிள. எப்படி நான் எப்படி உனக்கு மச்சானோ, அதே மாதிரி தான் அவனுக்கு மச்சான். அந்த முறையில பொண்ணு கேட்டு வந்திருக்கான், இதுல என்ன தப்பு? இத பார், கிழிய வளர்த்து பூனை கையில கொடுத்த கதை எங்க அக்காவோட முடியட்டும், அது பாண்டி மீனா வாழ்க்கையிலும் தொடர. உங்க அக்கா பச்சை கிளி, நாங்க பூனை பின்னாலேயே மீயா மீயான் கத்திட்டுறோம். ஆனா போப்பு தம்பி பைரவா, உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், பாண்டி மீனாவுக்கு இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இல்ல. மீச வச்ச ஆம்பள நான் ஒருத்த வீட்டு இருக்கிறேங்கிறத மறந்துட்டியாடி? அட என்ன மச்சான் இவங்கிட்ட பேசிக்கிட்டு, பொண்ணை வளர்த்த அப்ப நீங்க இருக்கீங்க, பொண்ணை கேட்டு நான் வந்திருக்கேன்,
தாம்பலத்தை மாத்திக்குவான். எடா அந்த தட்ட, எடா அந்த வல்கம்பா, உன்னை வெட்டி பொதைக்க விட மாட்டேன். பாண்டி மீனா என்னைக்காவது ஒரு நாள் பாண்டி மீனா முதுகுல மண்ணு பட வைக்கல, நான் தேவையில்லடா. ஏப்பா அப்படி இழைக்குது? முதல்ல உன் மருமகனை கூப்பிட்டு, எனக்கு அறிவு இல்ல, புத்தி இல்ல, மூளை இல்லன்னு சொன்னாலே எல்லாம் இருக்குங்கறத நிரூபிக்க போறேன். அந்த நாயை கூப்பிடு. அப்படியா? இதோ கூப்பிடுறேன். ஆத்தா தெய்வானே, அடைய மயிலு என்னத்தா? ஏண்டி தொய்வையானே, எனக்கா புத்தியோன்னு சொன்னேன்? யாத்தா, திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊர் டவுன் பஸ்க்கு வர எவ்வளவு? 1.5 ரூபா. டிக்கெட் எடுக்கமே 1.5 ரூபா மிச்சம் பிடிக்கிட்டேனே. கண்டக்டர் எப்படி ஏத்துனா? அவன் எங்க ஏத்துனா? நல்ல பசுக்கு முன்னாடி கம்பி பிடிச்சிட்டு ஓடியாந்தேன். என்ன பெத்த அப்போ? இதுல ஒன்னும் குறைச்சல இல்ல. அத்த, திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊருக்கு குருத வண்டியில வர்றதுக்கு 8 ரூபா. 3 ரூபா. போன வாரம் சந்தைக்கு போனப்போ குருத வண்டி பின்னாடியே ஓடியாந்து 3 ரூபா. அடே ராசாத்தி, அத்த அத்த வலிக்குது. வலிக்கும் வலிக்கும், இங்க பாரு மொச்ச கொட்ட மாதிரி இல்ல இருக்கு. தினமும் உங்ககிட்ட தானே படுத்துக்கற, உன் தலையில இருந்தா வந்திருக்கோம். உங்ககிட்ட இருந்து எனக்கு வராம இருந்தா சரி. வலிக்கண்ணு, தந்தி பேப்பர் வருது. வள்ளிக்கண்ணு, வாங்க தாச்சி. வாங்க தாச்சி. என்னடி பேனா பாக்குறேன், சீப் அப்படி கூட ஒரு பேனை ஈர இல்லாம அம்புட்டி வாரி தள்ளி போடுற பாரு. ஐயோ வலிக்கும். ஐயோ என்னடி இது, பேன் இப்படி புடுத்து கிடக்கு. ஐயோ வலிக்கும் இல்ல. வள்ளிக்கண்ணு, முந்தா நாள் ராத்திரி நான் சினிமாவுக்கு போயிருந்தேன், அம்மனுக்கு போட்ட நகை மாதிரி அம்புட்டி வாரி வெளிச்சு போட்டுட்டு வந்திருந்தான். யாரு நம்ம ரைஸ் மில்லுக்காரவங்க பஞ்சாயத்து தானே? அப்படி கூறு கட்டவள அவல்லடி அந்தியூர்காரி சரோசா. பாவி வரப்பா பட்டு கிடப்பா, என்ன மந்திர மாயம் பண்ணாலும் இந்த பாரு உன் புருஷன் அவளையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். இப்படியே விட்டுட்டு இருந்தே அங்கேயே போய் கடையா கிடந்துருவா சாக்குறத. நமக்கு எதுக்கு அடுத்து விட்டு வம்பல்லாம் இல்லாத்தா? ஆமா, ஊர் சங்கதி எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறீங்களே, ஆனா ஒருத்தவங்க வீட்டு சங்கதி மட்டும் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவ யாரடி? அவ யார்ட்ட சொல்லு. அவ வண்ட பாலத்தை தண்ட பாலத்தை ஏத்து போற ஏத்தி. ஆமா தாச்சி, உன் வீட்டுக்காரவங்க ஓடி போயிட்டாக ஓடி போயிட்டாகன்னு சொல்றாங்களே, ஏன் ஒன்னாக எதுக்காக ஒன்னாக கொஞ்சம் எடுத்து விடுறது? அது வலிக்கணும் விஷயம் தெரியுமா? அடுப்புல ஓலை கொதிக்குது, அரிசி கூட போடாம வந்துட்டேன். நான் ஒரு கூடு கட்ட குப்பி. அத்தா வரட்டுமா? ஆத்தா நான் வாரண்டி. ஆத்தா ஆத்தா, தலைவலி வந்துருச்சா? ஆமா ஆத்தா, மண்டைய பொழுக்குது. அந்த கொட்டால உங்க அப்பு போட்டுக்குவாங்கல்ல மாத்திர, அதுல ஒண்ணு எடுத்து போட்டுக. அதெல்லாம் ஒண்ணு வேணாத்தா, வர காப்பி வச்சு குடிச்சா தலைவலி எல்லாம் பஞ்சா பறந்துடும். பணம் போச்சு, நகை போச்சு, இப்ப புருஷனே போயிருவாரோன்னு பயம் வந்துருச்சுமா. ஆமாத்தா, அதுக்காக தானே தா போறோம். யோ நிறுத்தியா, நிறுத்து நிறுத்து நிறுத்தியானா? ஆத்தா என்ன சும்மா? அம்மா அம்மா, யார் நீங்க? நாங்க பசும்பொன் கிராமத்துல இருந்து வந்திருக்கிறோம். ஓஹோ, நீங்களா? இங்க எங்க வந்தீங்க? ஒண்ணும் இல்ல, எங்க வீட்டுக்காரவங்க அடிக்கடி இங்க வந்து தங்குறாங்கல்ல, அத பத்தி ஊருக்குள்ள ரொம்ப தப்பா பேசிக்கிறாங்க. நானா உங்க வீட்டுக்கார கையை பிடிச்சிட்டு வந்து இருன்னு சொல்றேன்? அவங்களா வராங்க, அவங்களா போறாங்க, அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? நீர் அதுக்குல தாயி, நீங்க நினைச்சு என்ன, என் வீட்டுக்காரி என் கூடவே இருக்கிற மாதிரி செய்ய முடியும் தாயி. ஓஹோ, நீங்க உங்க வீட்டுக்காரோட சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்க வீட்டுக்காரர் இங்க வர்றது என்னால தடுக்க முடியாது. வேணும்னா ஒண்ணு செய்யுங்களேன், நீங்களே இங்கே வந்து தங்கிக்கீங்களே. எனக்கும் வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல, எப்படி வசதி?
பாருமா, வேலைக்குன்னு சேர்த்துக்கிட்டா நான் இறக்கமே காட்ட மாட்டேன். காலையில என் துணிமணி தோச்சு போறதுல இருந்து ராத்திரி என் காலை அமுக்குற வரைக்கும் எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். வேணும்னா அவர்கிட்ட சொல்லி ஒரு அஞ்சோ பத்தோ சம்பளம் மேல போட்டு தர சொல்றேன். புருஷனை வச்சு வாழ தெரியாத மலைத்து முண்ட நீ, உங்ககிட்ட பேச எனக்கு நேரம் இல்லடி, போகடி வெளிய. என்னடி சொன்ன? ஊர்ல இருக்கிற ஆம்பளைக்கு எல்லாம் புள்ள பேக்க தயாரா இருக்கிற நீ உத்தமி, ஒருத்தருக்கு முந்தானே விரிக்கிற ஆத்தா மலடி, அப்படித்தானே? இத பாரு, என் ஆத்தாள பத்தி ஏதாவது சொன்ன உன் நாக்கு எழுத்து வச்சு அறுத்து போடுவேன். நிறுத்தடி, நீங்களா வெளியே போறீங்களா இல்ல ஆளை வச்சு வெளியே அனுப்பிடுமா? நானே தேவர் சாதி பொண்ணுடி, என் ஆத்தாளுக்காக கொலை கூட செய்ய தயங்க மாட்டேன். இத பாரு, என் அப்பாவா இங்க வந்தாலும் நீயா புத்திமதி சொல்லி வெளியே அனுப்புற? இல்ல பல்ல இழுச்சுக்கிட்டு நின்னு நீ கிட்ட கேட்டு